அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல 2023 நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி பலன்களை அடுத்தடுத்த பதிவுல வந்து பார்க்கலாங்க. மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசிகளுக்கும் வந்து விரிவான சனி பெயர்ச்சி பலன்களை வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சனி பெயர்ச்சி எப்போன்றத வந்து இந்த பதிவுல பார்த்துடலாங்க. பெரிய டவுட்டா இருக்கு எல்லாருக்கும், ஓகேங்களா? ஜனவரி மாதம் 17 தேதி 2023 சனி பெயர்ச்சியா, ஜனவரி டிசம்பர் மாதம் 2023 சனி பெயர்ச்சியா, வாக்கிய பஞ்சாங்கம்ன்றாங்களே, திருக்கணித பஞ்சாங்கம்ன்றாங்களே, இதெல்லாம் என்னன்றது ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. இதுல நாம பதிவுல புனர்பூச நட்சத்திரத்துக்கும் அபிட நட்சத்திரத்துக்கும் மே மாசத்துல இருந்து நல்லா இருக்கும்ன்றத சொல்றேனே, ஒரே கன்ஃபியூஷன் ஆகுது மக்களுக்கு, பெரும்பாலான மக்களுக்கு இந்த டவுட் இருக்கு, சரிங்களா? ஓகே, அதுக்கான விளக்கத்தை நான் வந்து கரெக்டா வந்து சொல்றேங்க, கேளுங்க. ஃபர்ஸ்ட் எது கரெக்ட்னு கேட்டிங்கன்னா, 2023 ஜனவரி மாதம் 17 தேதி நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி தான் மிகவும் துல்லியமானது. இதை நீங்களே வெரிஃபை பண்ணலாம். அதுக்கான இதுவும் நான் வந்து சொல்றேன். அது வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அந்த அப்ளிகேஷன்ல நீங்களே துல்லியமா வந்து கிரகங்களை பார்த்தே வந்து நீங்க வந்து அதை வெரிஃபை பண்ணலாம். கிரகம் இப்போ எங்க இருக்குதுன்னு பார்த்தே வெரிஃபை பண்ணலாம். அதையும் நான் வந்து சொல்றேன் இந்த பதிவுல. ஃபர்ஸ்ட் திருக்கணிதம்னா என்ன, வாக்கியம்னா என்னன்றத வந்து தெரிஞ்சுக்கலாங்க, சரிங்களா? திருக்கணிதம்னா கரெக்டான முறை, ஓகேங்களா? சரி, வாக்கியம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, 8000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து தமிழ்நாட்டுல கோவில் கட்டுற கல்ச்சர்லாம் வந்து வந்தது. அனைத்து ராஜாக்களும் சித்தர்களும் கோவில் கட்டணும், கோவில் கட்டினாதான் மக்கள் வந்து வழிபடுவாங்க, அவங்க வந்து அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரதால அவங்க வந்து வழிபடுறதுக்கு வந்து வசதியா இருக்கும், இறைவனை வந்து வணங்கும் போது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கோவில்லாம் கட்டுறாங்க, சரிங்களா? கோவில் எடுத்த உடனே கட்டிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா, சத்தியமாக கிடையாது, சரிங்களா? ஃபர்ஸ்ட் அவங்க கடவுள் யாருன்றத கண்டுபிடிச்சிருக்கணும், ஃபர்ஸ்ட் சிவபெருமான் யாருன்றத கண்டுபிடிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் விஷ்ணு பரமாத்மா யாருன்றத கண்டுபிடிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் நவகிரகங்கள் யாருன்றத கண்டுபிடிச்சிருக்கணும், அப்புறம் விநாயகர் பிள்ளையார்லாம் யாருன்றத கண்டுபிடிச்சிருக்கணும். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆயிருக்கும்னு கேட்டீங்கன்னா, குறைஞ்சது ஒரு 5000 வருஷம் ஆயிருக்கும். 5000 வருஷம்னா ஒன்றும் கிடையாது, ஒரு 50 தலைமுறை அவ்வளவுதான். ஏன்னா அப்ப வாழ்ந்தவங்களாம் 100-120 வருடம் வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்தாங்க. சோ ஒரு 50 தலைமுறை டெஃபினட்டா ஆயிருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பரம்பொருளை கண்டுபிடிக்கிறதே அவங்களுக்கு ரொம்ப டஃபா இருக்கும். கோவில்ல சிவபெருமான் இருக்காருல்ல, சிவலிங்கம் இருக்குல்ல, அது என்ன ஷேப் வந்து என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஏன் வந்து இந்த ஷேப்ல வந்து இருக்காரு, ஏன் மனித உருவில இல்ல, ஏன் வந்து இந்த சிவலிங்கம் இந்த ஷேப்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணுமே கிடையாது. நம்ம யூனிவர்ஸ், நம்ம அண்ட சராசரம், அனைத்து சோலார் சிஸ்டமும் அடங்கிய ஒரு இது இருக்கு பாத்தீங்களா, நாசா வெளியிட்டாங்க இந்த படத்தை, அதை நான் இந்த பதிவுல போடுறேன். சிவலிங்கம் மாதிரி இருக்கும், சிவலிங்கம் மாதிரி கியூபிக்கா இருக்கும், ஓகேங்களா? இப்போ நம்ம அதை அந்தத்துல நிக்க வைக்க முடியாது, ஏன்னா நம்ம பூமியில இருக்கோம், நம்ம பூமியில புவியீர்ப்பு சக்தி இருக்கு. அதனாலதான் ஒரு ஆவுடையில அந்த சிவலிங்கத்தை வந்து இப்படி வந்து வச்சாங்க, சரிங்களா? சிவலிங்கம்னா ஒண்ணும் கிடையாது, இந்த அந்த சராசரத்தோடைய வடிவம், ஓகேங்களா? அதுதான் பாத்தீங்கன்னா சிவலிங்கம், சரி. இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 8000 வருஷம் ஆயிருக்கும், ஓகேங்களா? இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு 5000 வருஷத்துல இருந்து 8000 வருஷம் வரைக்கும் ஆயிருக்கும். இதெல்லாம் ஒருத்தர் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு விதிகளை வந்து ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா, நவகிரகங்களை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? சும்மா அவ்வளவு ஈஸியாவா கண்டுபிடிச்சிருப்பாங்க? சூரியன் சந்திரன் கண்ணுக்கு தெரியறாங்க, அவங்கள பார்த்து அவங்கனால வந்து ஏதோ பலன் நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா சனி பகவான், குரு பகவான், ராகு கேது, செவ்வாய் புதன் இவங்களெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? இவங்கள எல்லாம் கண்டுபிடிச்சது மிகப்பெரிய சாதனை. ஏன்னா வானத்துல போய் குரு பகவான பாத்தீங்கன்னா இவ்வளவு புள்ளி தான் தெரிவர், சனிய பார்த்தா முக்கால்வாசி டைம் தெரியவே மாட்டார். இவங்களெல்லாம் கண்டுபிடிச்சு இவங்கனால மக்களுக்கு பாதிப்புகள் இருக்கு, பாதிப்புகள் மேன்மைகள் இருக்குன்றத கண்டுபிடிச்சு அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா வகுத்து, ஒரு ராசி கட்டத்தை வகுத்து, அதுக்கு ஒரு ஃபார்முலா வகுத்து, ஆச்சி உச்சம் நீச்ச பங்கம்ன்றத வகுத்து, அதுக்கப்புறம் ஒரு தசாபுக்தின்றத வகுத்து, அதுக்கப்புறம் ஒரு பஞ்சாங்கம்ன்றத வகுத்து, இதெல்லாம் ஒன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலயே நடந்திருக்கும். ஏகப்பட்ட நாலேஜ் சித்தர்கள்
அறிவார்ந்த சித்தர்கள் ஒன்னொன்னா கண்டுபிடிச்சு அவருக்கு பின்னாடி வரவங்க அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி 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 தான் கோவில்ல இவங்க எல்லாம் வைக்கணும்னு தீர்மானிக்கிறாங்க. அப்படி கோவில்ல எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி வைக்கும் போது கண்டுபிடிக்கப்பட்ட டிக்ளேர் பண்ண பஞ்சாங்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கத்தையும் கோவிலுக்கு சிவபெருமான் கோவிலுக்குன்னு சில ஆகம விதிகள் இருக்கு, விஷ்ணு பரமாத்மா கோவிலுக்கு அவருக்கு சில ஆகம விதிகளை வந்து வகுத்து கோவிலை வந்து உருவாக்குறாங்க. அப்ப கண்டுபிடிக்கப்பட்டது தான் வாக்கிய பஞ்சாங்கம். அப்போ பிக்ஸ் பண்ணது தான் இப்போ நம்மளுக்கு டிசம்பர் மாசம் 2023 டிசம்பர் மாசம் வருகின்ற சனி பெயர்ச்சி. சரி சார், திருக்கணிதம் எப்போ எப்படி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா 8000 வருஷத்துக்கு முன்னாடி கோவில்களை வந்து இது பண்ணாங்க, அப்போ வந்து இந்த பஞ்சாங்கம்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் சில சித்தர்கள் வந்தாங்க, அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு, டைமிங்ல கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு, வாக்கியத்துல சில பிழைகள் லைட்டா இருக்கு, அந்த பிழை தான் இப்ப வருது. அவங்க அன்னைக்கு சொன்னாங்க கேட்கல, அந்த பிழை தான் இன்னைக்கு வருது. இன்னைக்கும் பெரும்பாலான அஸ்ட்ராலஜர்ஸ் வாக்கிய பஞ்சாங்கத்துல தான் பாக்குறாங்க. அந்த பிழை வருதுன்றத அவங்க கண்டுபிடிச்ச அப்ப அதுக்கப்புறம் 8000 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் கோவில் எல்லாம் உருவாக்கப்பட்ட பிறகு நவகிரகம் எல்லாம் பிரதட்சணை பண்ண பிறகு அவங்க சில சேஞ்சஸ் நடக்குது, குரு பெயர்ச்சி மாறி வருது, சனி பெயர்ச்சி மாறி வருது, பலன்கள்ல மாற்றம் ஏற்படுது இல்ல. அப்போ வந்து திருக்கணிதத்தை அந்த பஞ்சாங்கத்தை கொஞ்சம் திருத்துறாங்க, அதை தான் திருக்கணித பஞ்சாங்கம்ன்றத டிக்ளேர் பண்றாங்க. திருக்கணித பஞ்சாங்கம் கரெக்டான பஞ்சாங்கம். சித்தர்கள் என்ன அஸ்ட்ராலஜி எழுதும் போது என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னா, சார் உங்களுக்கு வந்து பலன்ல சேஞ்சஸ் இருந்ததுன்னா மாத்திக்கோங்க சார் தான் சொல்லியிருக்காங்க. பலன்கள்ல உங்களுக்கு மாறுபாடு வருதுன்னா தயவு செஞ்சு மாத்திக்கோங்க, நாங்க சொன்னதே இறுதியான தீர்ப்பு கிடையாது, நாங்க இந்த நூற்றாண்டுல நாங்க பார்த்ததை எழுதிட்டோம், நீங்க வேற விஷயத்த பாத்தீங்கன்னா எழுதிக்கோங்கன்றாங்க. அது சத்தியமாக உண்மை. ஏனென்றால் நான் படிச்ச எத்தனையோ நூல்ல சரி, எனக்கு என் குருநாதர் சொல்லி கொடுத்ததும் சரி, என்ன தெரியுங்களா சொல்லி கொடுத்தாங்க, என்ன தெரியுங்களா அந்த புக்ல எல்லாம் இருந்தது, சந்திர அதியோகம் இருந்தா 7.5 சனி வேலை செய்யாதுன்னு போட்டிருந்தாங்க. மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் 7.5 சனி வேலை செய்யாதுன்னு போட்டிருந்தாங்க. ஏன்னா அவர் தான் ராசி அதிபதி. சனி பகவான் ராஜயோகரா வந்தாங்கன்னா ரிஷப லக்னத்துக்கும் துலா லக்னத்துக்கும் அவர் வந்து கெடுபலனை செய்ய மாட்டாங்கன்னு போட்டிருந்தாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்ப நம்ம ஆய்வு பண்ண பிறகு நம்ம பார்க்கும் போது எத்தனையோ சந்திராதியோக ஜாதகத்தை பார்த்துட்டோம், 7.5 சனி போட்டு அடி அடி நடிக்கிறாரு. இப்ப மகர ராசி அன்பர்களை போய் கேளுங்க, நீங்க உங்களுக்கு ராசி அதிபதி சனி பகவான் உங்களை அவர் அடிக்க மாட்டாருன்னு கேட்டு பாருங்க, அவங்க நம்மளை அடிக்கிறதுக்கு வருவாங்க. நான் 5 வருஷமா பட்டுனு இருக்கிற கஷ்டம் எனக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதனால சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி இப்போ நம்ம கலிகாலத்துல இருக்கோம். அப்போ அவங்க வந்து 8000 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல காலத்துல இருந்தாங்க, அப்ப அந்த விதிகளை எல்லாம் வகுத்தாங்க. இப்ப நம்ம கலிகாலத்துல உட்கார்ந்து இருக்கோம். ஓகேங்களா, ஒரு வண்டியோ ஒரு கார் எடுத்து ரோட்ல போனாங்கன்னா அவ்வளோ மக்கள் வந்து மக்களா இல்ல, அவ்வளோ வந்து ஒரு மாதிரி இதுவா இருக்காங்க. சரிங்களா, இப்ப கலிகாலத்துல இருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம வந்து சேஞ்சஸ் வந்து மாத்தணும். 8000 வருஷத்துக்கு முன்னாடி 7.5 சனியில கும்ப ராசிக்கும் மகர ராசிக்கும் சனி பகவான் ராசி அதிபதி, அவர் வந்து பலனை கம்மியா செஞ்சிருக்காரு. ஆனா இப்போ அவரோட ராசின்றதையும் பாக்குறது இல்ல, சந்திர அதியோகத்தையும் பாக்குறது இல்ல, எதையும் பாக்குறது இல்ல, போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு 7.5 சனியில அஷ்டமத்து சனியில. சரிங்களா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து என்னன்னா திருக்கணித முறை வந்து மாத்திட்டாங்க, சித்தர்களே மாத்திட்டாங்க. வாக்கிய பஞ்சாங்கம் கண்டுபிடிச்சதும் சித்தர்கள் தான், அதுக்கப்புறம் வந்த சித்தர்கள் அதை மாத்திட்டாங்க, அதுக்கப்புறம் ஜோதிட ஞானிகள் வந்து மாத்திட்டாங்க. சரிங்களா, திருக்கணிதம் தான் கரெக்ட், அதை வச்சு பார்த்தாதான் கரெக்டா வரும். சரி, நீங்களே கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேங்க. ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, சரி நம்ம சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, வெள்ளக்காரன் கண்டுபிடிச்ச அந்த அப்ளிகேஷன்ல கரெக்டா இருக்கும், அதை போய் பாருங்க. ஸ்கை வியூ, SKYVIEW, ஸ்கை வியூன்னு ஆண்ட்ராய்டில் வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அதை வந்து டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணி தான் அதை ஆக்சஸ்லாம் கேட்கும், கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நைட்டு வெளியே போங்க, வீட்டை விட்டு வெளில போங்க, இல்லை மாடிக்கு போங்க, வானத்தில் அதை வைங்க. கேமராவை உங்கள் ஃபோனில் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டு அந்த கேமராவை அந்த சந்திரன் கிட்ட வைங்க.
அந்த அப்ளிகேஷன் கரெக்டா சந்திரன் இங்க இருக்குதுன்னா அது ஃபோக்கஸ் பண்ணும். அப்படியே போனை திருப்பிக்கிட்டே வாங்க, வான்வெளியில சுத்தி அந்த போனை திருப்பி திருப்பி பாருங்க. குரு எங்க இருக்காரு, செவ்வாய் எங்க இருக்காரு, புதன் எங்க இருக்காரு, எல்லாரையும் காட்டும். ராகு கேதுவை மட்டும் காட்டாது, ஏன்னா அவங்க நிழல் கிரகங்கள், காட்டாது. அவங்க திடமான கிரகங்கள் கிடையாது. கரெக்டா நீங்க சந்திரன் கிட்ட அந்த கேமராவை வைங்க, சந்திரன் எங்க இருக்காருன்னு காட்டுவார். மூணுன்னு காட்டு, என்ன ஒண்ணு, எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கும் எழுத்து. அந்த ஒரு ஒரு யூனிவர்சல் 360 டிகிரி ரவுண்டும் அதுல இண்டிகேட் ஆயிருக்கும். 360 டிகிரி ரவுண்டும் அதுல வந்து அந்த சர்க்கிளும் வந்து பாத்தீங்கன்னா இண்டிகேட் ஆயிருக்கும். அந்த சர்க்கிள்ல தான் இந்த கிரகங்கள் வந்து சுத்தும். அதையும் இண்டிகேட் பண்ணிருப்பாங்க அந்த அப்ளிகேஷன்ல. அந்த கிரகம் எங்க இருக்குதுன்றதையும் இண்டிகேஷன் பண்ணிருப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு செப்டம்பர் மாதம் 2022 14ஆம் தேதி இந்த பதிவு எடுக்கிறேன். இப்போ நீங்க இன்னைக்கு நைட்டு நீங்க போய் வான்வெளியில பாத்தீங்கன்னா சந்திரன் பக்கத்துல சனி இருப்பாரு, சனி சந்திரன் பக்கத்துல குரு இருப்பாரு, குருவுக்கு பக்கத்துல சனி இருப்பாரு. ஏன்னா மகர ராசியோட எஜ்ஜில சனி இருக்காரு, மீன ராசியில குரு இருக்காரு. இப்ப வந்து இன்னைக்கு சந்திரன் வந்து மேஷத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன், சரிங்களா? அவரு மாறிக்கிட்டு இருக்காரு, மீனத்துல இருந்து வெளியே வந்துட்டாரு, அது தெரியும். மேஷத்திலயோ ரிஷபத்திலயோ இருக்காரு இன்னைக்கு, சரிங்களா? அந்த மாதிரி லைனா வந்து அப்படியே அப்படியே கொஞ்சம் சந்திரனுக்கு இந்த சைடு பக்கத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் இருப்பாரு. அப்படியே இந்த சைடு சிம்மத்துக்கு வந்தீங்கன்னா சூரியன் இருப்பார், ஓகேங்களா? இவங்க எல்லாரையும் நீங்களே உங்க கண்ணால பார்க்கலாம். அந்த போனை அப்படியே கொஞ்சம் நீங்க டில்ட் பண்ணீங்கன்னா அவங்க எந்த ராசியில உட்கார்ந்து இருக்காங்கன்றதையும் அதுல காட்டுறாங்க. என்ன ஒண்ணு இங்கிலீஷ்ல இருக்கும், எந்த ராசியில அந்த கிரகம் உட்கார்ந்து இருக்குன்றதையும் பின்னாடி அந்த ராசியோட சிம்பிளோட இருக்கும், அதையும் நீங்க பாத்துக்கலாம். நீங்க என்ன பண்ணுங்க, யார் வந்து வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம்னு தெரிஞ்சுக்கணும்னா ஜனவரி 17ஆம் தேதி இந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணுங்க. 2023 ஜனவரி 17ஆம் தேதி இந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி சனி பகவான் எந்த ராசியில இருக்காருன்னு பாருங்க, மகர ராசியில இருப்பார். அதே மறுநாள் நைட்டு ஜனவரி 18ஆம் தேதி நைட் இந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி பாருங்க, சனி பகவான் கும்பத்துக்கு போயிடுவாரு. இன்னைக்கே போய் பாருங்க, இதை பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸ் போடுங்க. இந்த அப்ளிகேஷனை வந்து இந்த அப்ளிகேஷனோட போட்டோவும் இந்த அப்ளிகேஷனோட போட்டோஸ்லாம் எப்படி ஸ்கிரீன்ஷாட் நான் எடுத்து இந்த பதிவுல போடுறேங்க, சரிங்களா? அந்த கிரகங்களையும் நீங்க பார்க்கலாம், அந்த அவங்க எந்த ராசியில உட்கார்ந்து இருக்காங்கன்றதும் பார்க்கலாம். இப்ப சந்திரன் எங்க இருக்கிறாரு, இப்ப சந்திரன் எங்க இருக்காருன்னா நான் கட்டத்தை ஓபன் பண்ணி பார்க்க மாட்டேன், அப்படி கேமரா ஓபன் பண்ணி அப்படியே பாத்துருவேன் எங்க இருக்காருன்னு. கோவிலுக்கு போனா கோவில்ல வந்து சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்து கிரகங்களை பார்த்தே நான் கும்பிடுவேன், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு அப்ளிகேஷன். இதுக்கு இது இன்னொரு ஒரு அப்ளிகேஷன், அற்புதமான ஒரு அப்ளிகேஷன் ஒண்ணு இருக்கு, அதை நான் அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த சோலார் சிஸ்டத்துக்கு வெளியவே போய் பார்க்கலாம். இந்த சோலார் சிஸ்டத்துக்கு வெளியவே போயிட்டு சூரியன் எங்க சுத்தின்னு இருக்காரு, சந்திரன் எங்க இருக்காரு, பௌர்ணமி எப்படி இருக்கும், அமாவாசை எப்படி இருக்கும், எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். டைரக்டா அந்த நம்ம கேமரா அந்த போன்லயே நம்ம தள்ளி தள்ளி பார்க்கலாம், சரிங்களா? இந்த அப்ளிகேஷன்ல போய் பாருங்க, இப்ப போய் பாருங்க, இன்னைக்கு போய் பாருங்க, 2022 செப்டம்பர் 14ஆம் தேதி போய் பாருங்க. மகரத்துல இருப்பார் சனி. இதே ஜனவரி 18ஆம் தேதி பாருங்க கும்பத்துல இருப்பார், ஓகேங்களா? இன்னும் அவங்க வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தை நம்பிட்டு இருக்காங்க, அது வந்து ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல. இன்னும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா 11 மாசம் டிஃபரன்ஸ் வருது, வாக்கியத்துக்கும் திருக்கணியத்துக்கும் டிஃபரன்ஸ் இவ்வளவு பெருசும் வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா, சில வருடங்கள் சில நூற்றாண்டுகள் போச்சுன்னா 3 வருஷம் 4 வருஷம் டிஃபரன்ஸ் வரும், அப்பதான் அவங்க அதை சேஞ்ச் பண்ணுவாங்க. என்னடா மேஷராசி ஏழரை சனி நடந்துன்னு இருக்குதுன்னு பார்த்தா ரிஷபராசிக்கு நடந்துன்னு இருக்கேன்னா அப்பதான் வந்து அவங்க கன்ஃபியூஸ் ஆகி அதை மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கம்மி. ஏன்னா அந்த காலத்துல கோவில் கட்டும் போது ஒரு விதிகளை ஃபார்ம் பண்ணாங்கன்னா அந்த விதிகளையும் மாத்த மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களே வந்து, இப்போ நான் போன வாரம் ஸ்ரீரங்க பெருமாள் கோவிலுக்கு போயிருந்தேங்க, அவங்க கேட்டாங்க, அதுல ஒருத்தர் என்ன தெரிஞ்சிருக்கு, அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, அவரு கேட்டாரு எப்போ சார் சனி பயிற்சின்னு கேட்டாரு, நான் சொன்னேன். அவருக்கும் தெரியுது, அவருக்கு எல்லாருக்கும் தெரியுது, ஆனா பூஜை மட்டும் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் தான் கோவில்ல பண்ணுவாங்க. எல்லாருக்கும் தெரியும், விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆனா சில பேர் மட்டும் அந்த பஞ்சாங்கத்தை வச்சு ஜோதிட பலனையும் பாக்குறாங்க. அப்படி பார்க்க கூடாதுங்க, தப்பு வருங்க.
இப்போ 2023 மே மாசம் ஒரு குழந்தை பிறக்குதுனா அந்த குழந்தைக்கு வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் மகர ராசியில இருக்கும் சனி. ஆனா வந்து திரு ஒரிஜினலா அவர் எங்க இருப்பார்னா கும்பத்துல இருப்பாரு. சோ பெரிய கன்ஃபியூஷன் ஆயிடும். நீங்க அந்த குழந்தைக்கு எல்லாம் திருமண பொருத்தம் பாத்தீங்கன்னா 25 வயசு கழிச்சு பலனே தப்பா போயிடும். சனி 6ல இருக்காருன்னு நினைச்சிருந்தீங்கன்னா 7ல இருக்கும், பலனே தப்பா போயிடும். சோ வாக்கிய பஞ்சாங்கத்தை கொஞ்சம் ஃபாலோ பண்ணாதீங்க. திருக்கணித பஞ்சாங்கம் தான் கரெக்ட். போய் நாசா வெப்சைட்ல போய் பாருங்க, இஸ்ரோ வெப்சைட் போட்டிருக்காரு, சனி எங்க இருக்காரு, குரு எங்க இருக்காரு, போய் கேளுங்க அவங்கள, அவங்கள கொஸ்டின் பண்ணுங்க, அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களே வந்து அதுல போட்டுட்டாங்க, இந்த லாங்கிடியூட்ல இந்த லாட்டிடியூட்ல இந்த ராசி மண்டலத்துல இருக்காருன்னு அவங்களே அப்டேட் பண்றாங்க. நம்ம போய் இப்போ கேட்கணும்லாம் அவசியம் கிடையாது. நீங்களா போய் ஆய்வு பண்ணுங்க எது கரெக்ட்னு உங்களுக்கு தெரிய வருங்க, சரிங்களா? அடுத்தடுத்த பதிவுல சனி பெயர்ச்சி பலன்களை போடுற மேஷ ராசி முதல் மீனம் ராசி வரை, சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.